செடி மாறிகளைத்துக் கொண்டு இன்னைக்கு சாலம் மானம் கூழ்ந்து சந்தோஷம் கூறாடைஞ்சு இன்பம் மானம் கூழ்ந்து இருவாசம் வெளி நாட்டுக்கு பக்கமாக வரும்போது அந்த செடி மார்பெண்டு இருவாதி வேறுகள் நடக்க முடியாம தாமரை இடத்துல என்ன வேதம் சொன்னாதா இது சமயம் அமரையாத்தா உங்கதான் நீங்க தான் பெத்தா பிறந்தான் வீட்டுக்கு போற மனசு சொல்லி இப்படி ஒரே முட்டா நடந்து போறீங்களே வீட்டுல போக கலப்பிக்கிட்டு போறாங்க இருக்கிறீங்க குப்பு குப்பு நட அக்காதங்க இருவாதி வேர்த்தினாலையும் தானே இந்த வெயில்ல சாமி எங்களுக்கு வேகாக வெய்யாலியிலேந்தெரிஞ்சாலியிலே அல்லு போடி உள்ளு போடி யோ யோ அக்கினியா உணர்ந்து போகுது எங்களுக்கு பச்சை தண்ணி தவம் அம்மா பல்லு உணர்ந்து நடக்க முடியலை நான் நாயகியால் என்ன செய்வேன் மணி என்னங்க இந்த வேகாத வெயில தானே நடந்து வர எங்களால உங்க கூட நடக்க முடியலையே அம்மா இது என்ன பட்டு பீதாம்பரத்தோட இப்படி பொன்பத்து பட்டி தொழில் உடுத்திக்கிட்டு சல்லி சல்லுன்னு போறாங்க புது பிரியத்தில் போறாங்க கீழே மேலையும் துண்டத்தை கட்டிக்கிட்டு கூட நடக்கவே முடியலையாடி அவங்க பிறந்தவன் வீட்டுக்கு போற பிரியத்துல அப்படி போறாங்க தண்ணி தெளிக்குதுன்னு சொல்லி இந்த காடு வனாந்தரத்துல தண்ணிக்கு நாம எங்கடி போகணும் ஏதோ வெள்ளி வளங்காடு வேணாம் இந்த 40 வருஷத்துக்கு முன்னால எங்க ஊர்ல குடியனர் இருந்தது உங்க ஊர்ல ஆமா கிணத்துக்கு போனாலும் கூட தண்ணி இடைக்கு யாரும் சேர்ந்து வந்தா இப்ப வனாந்தரத்துல நான் தான் தண்ணிக்கு எங்கடி போவேன் வாங்க போலாம்னு சொல்லித்தான சேடி மாறுகளே அந்த தாமரை கவனிச்சு அழடா உனக்காதோ அதே அறியுதுவா அரமணையோ அங்காதோ தேரியுதுவர் தேடியடா
தொடர்ந்தோ வந்த கலி ரெண்டு கோடையும் புண்ணா சொல்ற அளவுக்கு இன்னும் அவ்வளவு தூரம் நடக்க முடியாது அம்மா. ஏதோ பள்ளத்துல பாருங்க, ஏதோ தண்ணி போகுமான் இருக்குது, மரம் எல்லாம் இருக்குது, அந்த இடத்துல போய் தண்ணியாவது ஒரு வாய் குடிச்சிட்டு அப்புறம் தான் போகணும் அம்மா. அதுக்கு முன்ன நடக்க முடியாது. அப்படின்னா இந்த போலை கொஞ்சம் இறக்கி வைங்கடி. புடிக்கா இறக்கி வை அம்மணி. பக்கத்துல பாருங்க தெம்பர தலையில ஏதோ கோடைதான் நதிக்கரை இருக்கும் போல இருக்கிறது. அந்த நீயாவது கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டாவது போலாம் மம்மணி. உங்களோட தொடர்ந்து இனி அண்ணன் அரமணை தெரியுது, ஐயன் அரமணை தெரியுதுன்னு உங்க வாட்டுக்கு நீங்க போயிட்டே இருப்பீங்க. நடக்க முடியாது அம்மணி. தண்ணி குடிச்சிட்டு பாருங்க, நிழல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துதான் போகணும். அப்படி என்று சொல்லும் போது வாங்கலடி அந்த தண்ணிக்கு போலாம் அப்படி என்று சொல்லி அந்த காடு வனாந்தரும் மனங்காட்டியானது சேடிமார்களை கூட்டி கொண்டு தண்ணியானது தொழாவினார்கள். தண்ணி தொழாவும் போது மாயவர் பார்த்தார், சரி அட காடு வனாந்தரத்துல தண்ணி தண்ணின்னு தாமர கவனிச்சு வனத்திலே அழிஞ்சு கொண்டிருக்கிறார்களே, நாம் எப்படியோ தண்ணி செலவு உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி எம்பெருமா மாயவர் சரி காட்சி அழைச்சு அந்த வனாந்தரத்துல ஒரு கிணம் கெங்கையானது உண்டு பண்ணினார். அந்த கெங்கேலியானது சலமானது வாசூர உண்டு பண்ணினார் சரி. அப்ப வாசூர இருக்கும் போது அந்த காடையோரங்கோ வேணாம், கரடி புலி தும்பு வேணாம், அந்த சிட்டை உறங்கு வேணாம், சிறு புலி அந்த வனாந்தரத்துல நாலு தசையும் தேடி வரும்போது கிணறு தெரிஞ்சது. அதுலே மானும் மயில்களும் கோபுர சத்தமானது மாயவர் திட்டிச்சு விட்டார்கள். சரி அங்க மாமரம் பெலாமரம் வன்னி மரங்கள் இப்படி தோப்புகள் பூ மலர்களையானதை திட்டிச்சு வச்சார்கள். இப்படி சோலையிலேயானும் மயிலும் குயில்களும் கூவிக்கொண்டிருக்கிறது. குயிலும் மயிலும் போலே கூகுதேயாடா தம்பி, குளிர்ந்து குளிர்ந்து நடனம் அதுவே பெண்ணே. கூவிக்குழாவை விளையாண்டால் அந்த இடத்திலே குளிர்ந்த இடமாக இருக்க வேண்டும், அந்த இடத்திலே சுனை இருக்க வேண்டும். அதனால அங்க ஓயாவது தண்ணி இருந்து ஒருவா குடிச்சிட்டு போல நடக்க மணி நல்லது என்று சொல்லி தாமரை யாத்திரா தான் என்ற நதிக்கரைக்கு அந்த நதிக்கரைக்கு வரும் போது அடியே சேடிகளா பாருங்க தண்ணி தண்ணி பாருங்க சேடிமார்கள் வனாந்தரத்திலேயானது அந்த பூந்தோட்டத்திலேயான போது மானும் மயில்கள் அல்ல
குயிலும் மயில்கள் அல்ல குஞ்சுகளை வச்சு குழாவி கொண்டிருந்தது அந்த வனத்திலேயானது அந்த அன்னக்கொடி தாமரதானே அந்த மானும் மயில்களும் பரவி பச்சையில் எல்லாம் கண்ணில கண்டு அந்த அன்னக்கொடி தாமரை இன்னைக்கு ஊத்து நினைச்சாங்கோ ஊத்து நினைச்சாங்கோ சாமிகளை இந்த கட்டத்தை தோட நிறுத்துறமங்க ஆமா அடுத்த கட்டம் நாளை தரம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமா தாய்மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்கவே